வணக்கம் நண்பர்களே, தீபா ஆரோக்கிய சமையல். இன்று உணவே மருந்து, மருந்தே உணவு. மூலிகை ரசம் ஆஸ்துமா, சளி, உடம்பு வலி, வைரல் காய்ச்சல் எல்லாமே சரி செஞ்சிடும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முசுமுசுக்கே இலை இந்த வடிவத்தில் இருக்கும். இந்த இலையினுடைய தன்மை பார்த்திங்கன்னா சொரசொரப்பாக இருக்கும். இந்த இலை வந்து நுரையீரலை வந்து நல்லா சுத்தம் செய்யும். கபத்தை நீக்கும் சக்தி வந்து இந்த முசுமுசுக்கை கீரையில் உள்ளது. தூதுவளை இலை வந்து இப்படி முள்ளு முள்ளாக இருக்கும், இப்படி பின்னாடியும் முள்ளாக இருக்கும், பொடி முள்ளாக இருக்கும். இந்த கீரையும் வந்து ஆஸ்துமா சளிக்கு வந்து ரொம்ப நல்லது, கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த இலை வந்து கற்பூரவள்ளி இலை. இந்த இலையை வந்து நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் சாறு எடுத்து கொடுக்கலாம், சளி நல்லா சரியாயிடும். கொஞ்சம் துளசி எடுத்துருக்கேன். புளி வந்து கொஞ்சம் நிறையா எடுத்துக்கலாம், ஊற வச்சிடலாம். இந்த இலைங்கள்லாம் சேர்க்குறதுனால புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் ரசம் நல்லாயிருக்கும். ரெண்டு நல்லா பழமான தக்காளி எடுத்திருக்கேன். ரசம் போடுறதுக்கு ஒரு ஸ்பூன் தனியா, சுக்கு கொஞ்சம், அப்புறம் வந்து திப்பிலி இப்படி இருக்கும் ஒரு மூணு திப்பிலி. இது வந்து அதிமதுரம், நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். வால் மிளகு இப்படி வால் மாதிரி நீட்டிகிட்ருக்கோம், இதுதான் வால் மிளகு. மிளகு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு முழு பூண்டை நான் உரித்து வச்சுருக்கேன். ஆஸ்துமாக்கு வந்து பூண்டு வந்து ஒரு நல்ல மருந்து. குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன், காரம் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம உரலில் போட்டு இடிச்சிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிச்சிக்கலாம், அப்போ தான் நல்லா இடிபடும். இடிக்கும்போதே நல்லா வாசனை தருது. பூண்டை வந்து இப்படி நசுக்கி எடுத்துக்கலாம். மூலிகை ரச பவுடர் ரெடி ஆயிடுச்சு. புளியை வந்து நான் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி பழத்தை வந்து நம்ம வந்து இப்படி நல்லா நம்ம கையிலே நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் கையிலே நல்லா பிசைஞ்சாச்சு. இது மாதிரி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதோட புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு புளிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மூலிகை இலைகளை நம்ம சேர்த்துடலாம். சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த இலையோட சாறுங்க எல்லாமே இறங்கும் ரசத்தோடு. நான் எல்லா இலைகளையும் வந்து ஒரு கையளவு நான் எடுத்திருக்கேன். இந்த குளிர்காலத்தில் வந்து சளி தொந்தரவு இருக்கும், ஆஸ்துமா நோயாளிகள் எல்லாருமே வந்து இந்த ரசத்தை டெய்லி எடுத்துகிட்டு வரலாம். உணவே மருந்தாக நீங்கள் இந்த ரசத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க, நல்லா சளி எல்லாமே சரியாயிடும். கடாய் நல்லா சூடாயிட்டுன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நம்ம ரசப்பொடியை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் போடணும், இல்லாட்டி கருகிடும். இப்போ ரசத்தில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதிக்கிறதுக்கு மூடி போட்டுடலாம். அந்த இலை கலர் எல்லாம் மாறணும், சாரெல்லாம் இறங்கணும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. பாருங்கள் இது மாதிரி நல்லா கொதிக்கணும், கலர் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து ரசப்பொடியை சேர்த்துடலாம். ஒவ்வொரு ரசம் வந்து நுரக்கொடிக்குனே ஆஃப் பண்ணிவிடுவாங்க. இது வந்து மூலிகை ரசம்னால நல்லா கொதிக்கணும், அப்போ தான் அதில் இருக்கிற சாரெல்லாம் இறங்கும். நல்லா அடுப்பிலே 10 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள் இலை கலர் எல்லாம் மாறிடுச்சு. நம்ம இதில் முசுமுசுக்கை, தூதுவளை எல்லாம் போட்டிருக்கிறதுனால கசப்பு தன்மை அப்படிலாம் எதுவும் இருக்காது. நீங்கள் பசங்களுக்கு நல்லா கொடுக்கலாம். இந்த குளிர்காலத்தில் வர நோயிலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டேன். இப்போ கல்லுப்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் கல்லுப்பு சேர்க்குறேன். இந்த மழை காலத்திலலாம் நம்ம வந்து பசங்களை பாதுகாத்து வச்சுக்கலாம், நல்லா எதிர்ப்பு சக்தி கூடும், வைரல் ஃபீவர் வராமல் தடுக்கும். இத்தனை சத்துக்கள் நிறைந்த மூலிகை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மூலிகை ரசத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உணவே மருந்து புது புது வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன், வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.